அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கும் உலக தமிழ் மக்களுக்கும் முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு நாம் போடக்கூடிய வீடியோக்களில் பெரும்பாலான வீடியோக்கள் ஆண்கள் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கிறது. இதன் மூலம் பெண்களுக்கு நம்ம சில கோபதாபங்கள் இருக்கிறது. ஃபோன் பண்ணி கேட்கும்போது நம்மளை கேட்குறாங்க, வெறும் ஆம்பளை வீடியோ தான் போடுவீங்களா, பொம்பளைங்க வீடியோ போட மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. அதனால் இப்போ வந்து நம்ம சேனலில் ஒன் பை ஒன்னாக மாற்ற போகிறோம். அதாவது ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் வீடியோ பதிவு பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக இன்றைக்கி நாம் பதிவு பண்ணக்கூடிய ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து கருத்தரிப்பு அது வந்து நிகழாத இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அது எப்படிலாம் பண்ணால் சிம்பிளான முறையில் அந்த கர்ப்பப்பை சுத்தமாகிடுச்சு, கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரியாயிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க குழந்தை பெற்றுக்கூடிய தகுதிகள் ஏற்பட்டுரும், நீர்க்கட்டிகள் இருக்கும், இந்த சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் இப்போ ஒரு தீர்வு. அதாவது நம்பர் ஒன், மாத விளக்கின் போது ஏற்படக்கூடிய வயிற்று வலி. நம்பர் டூ, அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீக்குதல். நம்பர் த்ரீ, கர்ப்பப்பையில் சதை வளர்ச்சி. நம்பர் ஃபோர், அப்போது அந்த கர்ப்பப்பை சரியாக அந்த சதை வளர்ச்சி இல்லாமல் சுத்தமாக இருந்ததுன்னா சீக்கிரத்தில் கருத்தரிக்க வாய்ப்பு இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பெரும்பாடுன்னு சொல்லுவாங்க, ரத்தப்போக்கு அதிகமாக ஏற்பட்டு அதன் மூலிமா வலி, இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ட்ரீட்மெண்ட்டு. ஆச்சரியமாகவும் இருக்கும், அனுபவப்பட்டால் தான் தெரியும், சிம்பிளாக கிடைக்கக்கூடிய விஷயம். யாருக்கெல்லாம் வருது, அசோக மரம் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கோ இல்லை தெரிஞ்ச இடத்துல இருக்கோ போகக்கூடிய வழியில் இருக்கோ, அவங்களாம் அந்த அசோக மர பட்டையை மட்டும் சீவி எடுத்துகிட்டு போயிட்டு இடித்து சாறு எடுத்து ஒரு நாளைக்கு நாலு வேலை, காலையில் ஒரு 11-12 மணிக்கு, சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு, நைட்டு இந்த மாதிரி நாலு வேலை, ஒரு 5-5 ml குடிச்சிட்டு வந்தாங்கன்னா போதும், இப்போ நான் சொல்லப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் விலகிடும். அப்படி இல்லை, கிடைக்கல எங்களுக்கு மருந்து, இது அசோக மரமே கிடைக்கல, என்ன பண்ணுறது? அப்போது அதுக்கு ஒரு சின்ன வழி இருக்குது, மொத்தமாகவே ஏதாவது நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். சப்போஸ் கிடைக்காத பட்சத்தில் எங்கேயாவது இருக்கக்கூடிய பகுதிகளில் போய் அந்த பட்டை சீவி எடுத்துகிட்டு வந்து நிழலில் காய வச்சு இடித்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு, நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்பூன் பொடியை எடுத்து போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு தண்ணி சுண்ட வச்சு குடிங்க, இந்த பிரச்சனைகள் எல்லாமே போயிடும். அதாவது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனையும் விலகும், இதன் மூலிமா சீக்கிரத்தில் மகப்பேறு கிட்டும். இதுதான் நம்மளுடைய டிப்ஸு, இதை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் குழந்தை இல்லாமல் நிறைய செலவு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம், பார்த்துக்கிட்டே இருங்க. இதன் மூலம் பயன்பெறணும், நிறைய குழந்தை செல்வங்கள் நம்ம நாட்டில் உருவாகணும். இந்த குழந்தையை ஒரு நேரத்தில் வந்து நிறைய பெற்றுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக குடும்ப கட்டுப்பாடு வச்சு இந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்றைக்கி குழந்தையின்மையை உண்டாக்கக்கூடிய ஆஸ்பத்திரிங்க நிறைய ஆயிடுச்சு. இது காரணம், முதல்ல நம்ம மண்ணும் மலடாயிடுச்சு, அதனால் நாமளும் மலடாயிட்டோம். இதை மாற்றத்துக்கு உண்டான தகுதி நம்மக்கிட்ட இல்லை, இருந்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய யூரியா பூச்சி மருந்தெல்லாம் யூஸ் பண்ணாமல் சாப்பிடுங்கன்னு, பயன் இல்லை. காரணம், விவசாயம் பண்ணக்கூடிய நாமளே கூட விவசாயத்தில் லாபம் கிடைக்குமா தான் விவசாயம் பண்ணுறோம், அதன் மூலிமா பூச்சி மருந்து அடித்தா தான் இன்றைக்கி நிலமை காய் காய்க்கின்ற நிலமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் மாறினா தான் இந்த மலடு, மண் மலடு நீங்கினா நம்மளுடைய மலடு நீங்கிடும், பழையபடி நாம் ஆளாயிடலாம். இருந்தாலும் நம்மளால் என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன வைத்திய முறைகள் உபயோகப்படுத்த முடியும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. வாழ்க வளமுடன், வணக்கம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குமா 9677578213 என்ற தொடர்பு கொண்டு சந்தேகங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வணக்கம்.